வணக்கம் நண்பா. எப்போ பார்த்தாலும் உங்கள் வாழ்க்கையில் தப்பு தப்பாக நடந்துட்டுருக்கா. நீங்கள் நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குதா. நீங்கள் ஒன்று நினைப்பீங்க, ஆனால் அது ஒன்று நடக்கும். இதெல்லாம் ஏன் தெரியுங்களா? நீங்கள் உங்கள் எடுக்கிற அந்த டெசிஷன் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் எடுக்கிற அந்த ஒரு முயற்சி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கொஞ்சம் தப்பாக இருக்குங்க. ஓகேவா? நீங்கள் சூஸ் பண்ணுற பாதை கொஞ்சம் தப்பாக இருக்குது. அதை வந்து கொஞ்சோன்னு சரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே நல்லா இருக்கும், நல்ல பாதையில் போக ஆரம்பிக்கும். அண்ட் அதுக்கான ரிசல்ட்டும் நல்லா பாசிட்டிவாக வரும். உங்களோட எண்ணங்களும் நல்ல ஒரு பாசிட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்குங்க. நீங்கள் வந்து நெகட்டிவாக திங்க் பண்ணுறீங்க, அதுக்கு மிச்சம் வந்து நெகட்டிவான ஒரு பாதையை வந்து சூஸ் பண்ணுறீங்க உங்கள் வாழ்க்கையில் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு. சாரி, பண்ணுனீங்க அப்படின்னா ரொம்பவே கஷ்டங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம் எழுத போகிறீங்க, இல்லைனா வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கலாம். ஸ்டார்ட் பண்ணி அந்த ப்ராசஸில் நல்லா பண்ணி அதுக்கப்புறம் அந்த ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா தான் தெரியும். அதுக்கு முன்னாடியே ஐயோ நெகட்டிவாக இருக்குமோ, ஐயோ தப்பாக இருக்குமோ, ஐயோ சரிப்பட்டு வருமோ அப்படின்னு சொல்லி வந்து உங்கள் மனசுக்குள்ளேயே வந்து ஒரு கால்குலேஷன் போட்டுருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து அது வந்து தப்பாக தாங்க போகும். இப்போ நீ வந்து தப்பான மைண்ட் செட்டில் வந்து அதை பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். தப்பான மைண்ட் செட்டில் வந்து அந்த நெகட்டிவாக சொல்கிறேன், நமக்கு வந்து ரிசல்ட் வந்து குட் ரிசல்ட் வராமல் பேட் ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லி வந்து அந்த ஒரு மைண்ட் செட்டில் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட எண்ணங்களும் வந்து நெகட்டிவாக இருக்குது. அப்போது உங்களோட டிசிஷன், அந்த ஒரு முயற்சி, அந்த ஒரு பாதை இருக்குல்ல, எல்லாமே நீங்கள் வந்து தப்பாக தாங்க எடுத்து வைப்பீங்க. அப்படி தப்பாக எடுத்து வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாஸ் தான் ஆகும், உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டே ஆகவே ஆகாதுங்க. எக்ஸாம்ஸ்லேயும் அப்படி தான், இன்டர்வியூலேயும் அப்படி தான், பிஸ்னஸ்லேயும் அப்படி தான், இல்லை எங்கேயாச்சும் வேலைக்கு போனாலும் அப்படி தான். எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் வந்து எடுக்கிற முடிவு சரியாக இருக்கணும். நீங்கள் அந்த எண்ணங்கள் இருக்குல்ல, அந்த ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல, அந்த ஒரு நினப்பு இருக்குல்ல, அது வந்து மொதல் பாசிட்டிவாக இருக்கணும். ஏங்க முடியறது முடியாதெல்லாம், அதாவது நீங்கள் நினச்சது வந்து நடக்கிறது நடக்காதெல்லாம் செகண்ட் விஷயம். ஆனால் நடக்கும் அப்படின்ட்டு நம்பி பண்ணினீங்கன்னா நூற்றில், ஓகேவா, நூற்றில் 85 கண்டிப்பாக நடக்குங்க. 15 நடக்காட்டி மயிராச்சு, ஆனால் 185% வந்து நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்க ஆரம்பிக்குங்க. அதுக்கு மொதல் நீங்கள் வந்து நல்ல ஒரு மைண்ட் செட்டை வந்து நீங்கள் வந்து வளர்த்திக்கணும். பாசிட்டிவான மைண்ட் செட்டில் வந்து எப்போவுமே இருக்கணுங்க. அப்படி இருந்தீங்க மட்டும்தான் உங்களோட செயல்களும் பாசிட்டிவாக போக ஆரம்பிக்கும். மொதல் உங்களோட எண்ணங்கள் வந்து தூய்மையாக பாசிட்டிவாக நெகட்டிவிட்டியே இல்லாமல் ஒரு நல்ல ஒரு சிந்தனையாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட செயல்களும் உங்களோட பாதைகளும் வந்து அப்படி தானே அமையும். அதுதானே வந்து ஒரு நியதி, அதுதானே ஒரு ஃபேக்ட், அதுதானே ஒரு உண்மை. ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மொதல் உங்களோட எண்ணத்தை மொதல் பாசிட்டிவாக மாற்றுங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயம் வந்தாலும் சரி, அதாவது இப்போ வந்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமே எழுதுறீங்க, ஓகேவா, அதில் வந்து வேகன்சி, அந்த பொசிஷனுக்கு வேகன்சி வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு 150 தான் கொடுத்துருக்காங்க ஓவராலாக தமிழ்நாட்டிலேயே, சரியா? அப்போ வந்து கொஞ்சம் டஃப் தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 100,000 பேர் எழுதுறாங்க, ஆனால் 150 பேர் தான் வந்து எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இது அறிக்கை விட்டுருக்காங்க, சரிங்களா? நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து எழுதவே மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு பயம், அண்டு நமக்குலாம் அதை கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவிட்டியான ஒரு தாட். அப்படிலாம் இல்லைங்க, உங்களுக்கு கிடைக்குதோ இல்லையோங்க, நீங்கள் எழுதுங்க, ஃபெயில் ஆகலாம், திரும்பவும் நீங்கள் வந்து வேறு ஒரு எக்ஸாம் எழுதுவீங்க. அப்போது நிச்சயமாக முன்னாடி எழுதின எக்ஸாம் வந்து ஹெல்ப் பண்ணி நீங்கள் வந்து இதை விட ஹை சேலரியில் ஹை பேக்கேஜில் நீங்கள் வந்து அடுத்த ஒரு வேலைக்கு வந்து சூப்பராக நினைப்பி நீங்கள் உட்காந்துக்கலாங்க. இதுதான் வந்து ஒரு ஒரு இயற்கை. நீங்கள் வந்து நான் எப்படி சொல்கிறதுனா ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டில் நீங்கள் வந்து அந்த ஃபஸ்ட் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க, ஓகேவா? 150 பேரில் நீங்கள் வந்து ஒரு 250 ஆளாக வந்திருக்கலாம், சரின்னு சொல்லிட்டு உங்கள் லக்கு உதவி இல்லை, சரின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வேலைக்கு போக முடியாமல் நீங்கள் வந்துட்டீங்க, ஓகேவா? திரும்பவும் நீங்கள் வந்து வேற ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க, வேற ஒரு வேலைக்கு இதோட ஹை லெவல் பேக்கேஜுக்கு எழுதுறீங்க. அப்போ வந்து உங்களால் ஈஸியாக அடிச்சிட முடியுமே. ஏன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டில் வந்து கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறதுனா 500 பேர்த்துக்குள்ளே வந்துட்டீங்களே, அப்போ உங்களுக்கு வந்து ஒரு டேலண்ட் இருக்குது. அதை வந்து நீங்கள் வந்து இன்னமும் அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் வந்து எழுதும்போது முன்னாடி என்னென்ன மிஸ்டேக் பண்ணீங்களோ அதை நீங்கள் வந்து செகண்டில் பண்ண மாட்டீங்க. அப்போது உங்களோட பாதை வந்து நல்ல ஒரு பாதையாக இருக்குது, உங்களோட மைண்ட் செட் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்குது. அப்போ வந்து நீங்கள் வந்து அதை விட இப்போ வந்து வேறு லெவலுக்கு போக போகிறீங்க. இந்த எக்ஸாம் எழுதுறீங்க, பாஸ் ஆகிட்டீங்க, நீங்கள் வேலையில் போய் உக்காந்துட்டீங்க, 1 மாதம் ஆயிடுச்சு, உங்களுக்கு 1,00,000 உங்களுக்கு சம்பளம் வந்துடுச்சு. ஸோ எவ்வளோ, அதாவது மெயினாக நம்மளோட எண்ணங்கள் வந்து இப்படி தாங்க இருக்கணும். அந்த எண்ணங்கள் இருந்துட்டால் மட்டும் போதும், நீங்கள் வந்து அதை நோக்கி செயல்பட ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ ரெண்டு விஷயம் தாங்க, உங்கள் வாழ்க்கையில் வந்து நடக்க நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்காததுக்கு ரெண்டு விஷயம் தான், உங்களோட எண்ணங்கள் வந்து மொதல் பாசிட்டிவாக இருக்கணும், அண்ட் நீங்கள் சூஸ் பண்ணுற பாதையும் கரெக்டாக ஒரு சூப்பரான ஒரு வேவாக இருக்கணும்.
இது ரெண்டு மட்டும் வந்து நல்லா உட்காந்து ஆராய்ஞ்சு யோசிச்சு பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் என்னென்னலாம் லூஸ் பண்ணீங்களோ எல்லாமே நீங்கள் வந்து திரும்பவும் மீட்டலாம், திரும்பவும் அதை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கு நீங்கள் மொதல் பாசிட்டிவான திங்கிங், ஓகேவா, பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். அண்ட் உங்களோட பாதையை வந்து நல்லா நேர்கோட்டில், நல்லா எந்த ஒரு குறுக்கு வழி இல்லாமல், அதை வேணால் புரிஞ்சுக்கணும், எந்த ஒரு குறுக்கு வழி இல்லாமல் நேர்மையாக ஒரு ஒழுக்கமான ஒரு பாதையை இருந்தால் போதும், நீங்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க, நினச்சதெல்லாம் நடக்கும். உன் வாழ்க்கை உன் கையில். நன்றி நண்பா.